வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, இந்த வாரமும் நாம் சிந்தனை செய் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பாசக்கதையை கேட்க இருக்கின்றோம். இந்த கதையின் தலைப்பு அம்மா தன் மகனுக்கு எழுதிய கடிதம். ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அப்போது மனைவி, என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்குது, கேட்கவா என்று கேட்டாள். அதற்கு கணவன், இதென்ன புதுசாக என்கிட்ட கேளு என சிரித்தான். இல்லை, ஒரு மாதமாக சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றீங்க, அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு எங்கள் மேலே நெருக்கமாக மாறிட்டீங்க, அதான் என்று இழுத்தாள். ஒன்றுமில்லையே, எப்பவும் போலத்தானே இருக்கேன் என்று கணவன் சொன்னான். அதற்கு மனைவி, மறைக்காதீங்க, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது, சொல்லுங்க, என்னத்தை சொல்ல என்று கணவன் கேட்டான். ஏதும் சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா, அதை மறைக்கத்தான் இப்படி கொஞ்சுறீங்களா இங்கே கூட என்று மனைவி கேட்டாள். போடி லூசு என்று அவன் சிரித்தான். ஆனால் அதில் உயிர் இல்லை. மெதுவாய் சொன்னான், நீயா கேட்ப சொல்லணும் என்று தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸ் ஆனான். என்னங்க ஏதும் பிரச்சனையா என்று மனைவி படபடத்தாள். அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது என்று மனைவி கேட்டாள். அதற்கு கணவன், இதை படி என்று சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அந்த கடிதத்தில், அன்புள்ள மகனுக்கு கண்டிப்பாக என்றைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் அப்பாவிற்கு மனைவியாக உனக்கு அம்மாவாக இந்த கடிதம் எழுதுகிறேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையாக படி. அவசரமாக வேலை இருக்குன்னு பாதி படித்து மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காதே. உங்கள் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் ஒரு காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்கள் அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தார். அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. நான் வேலையை விட்டுட்டு வீட்டோடு உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படிப்பட்ட பிஸியானவர்னு. கல்யாணமான ஒரு வருஷம்தான் கனவு வாழ்க்கை, அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கைதான். உங்கள் அப்பாவுக்கு காத்துட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தார். நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கும் துணை. நாம் தான் சேர்ந்து விளையாடுவோம். அப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, நீங்கள் வரதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையாக சொல்லுவீங்க, அதில் பாதி பொய் இருக்கும், அதெல்லாம் உங்கள் கற்பனை என்று நினச்சி ரசித்து சிரித்தேன். அப்புறம் நீங்கள் வளர்ந்தீங்க, அம்மா கிட்ட சொல்ல ஏதுமில்லாமல் போச்சு உங்களுக்கு. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு, இப்போ வெளியே போகணும், இப்படி வெளியே போகணும்னு. ஆனால் வர்ற டைம் கேட்க முடியுமா அம்மாவால்? காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா சாப்பிடாமல் வரீங்களான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸ் அரட்டைன்னு பிஸி. இடையில் உங்கள் அப்பா முடியாமல் படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரபி பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். காத்துக்கிட்டு இருக்கிறது என்னோட வாழ்க்கையே ஆகிடுச்சு பத்தியா. அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம், இப்போ அவள் எப்படி இருக்கானி கூட அவளால் முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு சொல்லவே வேண்டாம், அப்பா தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்தில் அம்மாக்கிட்ட பேசினதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளவுதான். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார், நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார், ஆனால் மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தார். என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தார், புக் படித்தார், தூங்கினார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயமும் இல்லை, அனுபவமும் இல்லை. இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரிகிறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான்.
உன்னை மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு வர்ற அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்றைக்கே வாழ்ந்துடணும். அடுத்த 6 நாள் இவங்கிட்ட பேச முடியாதுன்னு ஒரு வேகம் இருக்கிறத பார்த்தேன். இன்றைக்கி ஒரு நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சுது. அப்புறம் ஒரு நாள் தானேன்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜெனரேஷன், கொஞ்சம் யோசிப்பே இல்லை. அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியலை, சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்கள் அப்பா மேலே இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை அவ வெளிக்காட்டும்போது உங்கள் அப்பா கட்டிலில் நகர முடியாமல் இருந்தார். அவர் தான் அப்பான்னு அவள் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி. அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறலை. அவள் அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசினது அவள் கேட்க முடியலை. ஏன்னா அவள் வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கையை? நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாத. உன் மனைவியை அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்றைக்கு 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சிட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழித்து செலவழிக்க போகிறதுக்குத்தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டிக்கிட்ட பேசு, பிள்ளைகிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தர் காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா? செய்வேன்னு நம்புகிறேன். ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன்தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுடவா போடா என்று கடிதம் முடிந்தது. மனைவியும் கடிதத்தை படித்து முடித்தாள். அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பலூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு ஃபோன் செய்தாள். நான் தான் அம்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்கிற அப்பா, என்ன செய்கிறது என்று பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமேல் அப்படித்தான். இனி அங்கே அன்புக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நேரில் நாம் செல்ல முடியாமல் இருந்தாலும் ஃபோன் மூலமாக தினமும் பேசி மகிழ்வோம். நம்முடைய சராசரி வாழ்க்கை 60 ஆண்டுகள் என்று வைத்து கொண்டு இன்று முதல் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்தேன். ஆம் நண்பர்களே, வாழ்க்கையில் பணம், கார், வீடு எல்லா வாழ்க்கையும் வாழ்வதற்காகத்தான். ஆனால் இன்று அவற்றுக்காக வாழ்க்கையவே தொலைத்து கொண்டிருக்கிறோம். சிந்தியுங்கள் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. உங்கள் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியும் உங்களிடத்தான் உள்ளது. வாழ்க்கைக்காக பணம், பணத்துக்காக வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். என்றென்றும் அன்புடன் கூடல் டிவி. மீண்டும் இப்படி ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். நமது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.